தாம் நடித்த டிஎஸ்பி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன கையோடு வந்திருந்த நடிகர் கமல்ஹாசனுக்கு மண்டியிட்டு பூங்கத்து கொடுத்து ஐ லவ் யூ சொன்ன நடிகர் விஜய் சேதுபதி கையில் முத்தம் கொடுத்து நிகழ்ந்தார். எதிரெதிர் துருவங்களான சந்தானம் கேரக்டரும் விக்ரம் கேரக்டரும் நேருக்கு நேர் மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்ட காட்சிகள் தான் இவை. இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் டிஎஸ்பி படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. சமீப காலமாக நடிகர் விஜய் சேதுபதி தனியாக நடித்த படங்கள் அந்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை. ஆகையால் டிஎஸ்பி படத்திற்கான ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் முக்கிய திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கமல்ஹாசன் டிஸ்சார்ஜ் ஆன கையோடு விஜய் சேதுபதிக்காக டிஎஸ்பி படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வந்தார். கமல்ஹாசனை பார்த்ததும் அரங்கத்தில் கைத்தட்டல் பறந்தது. கமல்ஹாசனும் விஜய் சேதுபதியும் ஒன்றாக மேடையேறிய நிலையில் விஜய் சேதுபதியை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார் கமல்ஹாசன். பதிலுக்கு காதலிக்கு காதலை வெளிப்படுத்தும் காதலன் போல மண்டியிட்டு கமல்ஹாசனுக்கு பூங்கொத்து கொடுத்து ஐ லவ் யூ சொல்லி கையில் முத்தமிட்டார் விஜய் சேதுபதி. உடல்நிலை தேறி வரும் நிலையிலும் விஜய் சேதுபதிக்காக இந்த விழாவில் கலந்து கொண்டதை பார்த்து ரசிகர்கள் நெகிழ்ந்து போனார்கள். விழாவில் கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை விஜய் சேதுபதியை கமல்ஹாசன் பாராட்டினார். தன்னை போலவே விஜய் சேதுபதியும் ஒரு சினிமா நேசர் என்ற கமல், விஜய் சேதுபதி தனது காலில் விழுந்தது போல விஜய் சேதுபதி காலில் விழ வேறொரு கலைஞன் வருவான் என புகழ்ந்தார். கமல்ஹாசனுக்கு வரவேற்பு கொடுக்கும் வகையில் அரங்கத்தில் நாயகன் மீண்டும் வர்றார் பாடலுக்கு கலைஞர்கள் நடனமாடிய நிலையில் முன்வரிசையில் அமர்ந்திருந்த கமல்ஹாசனை தெய்வத்தை வணங்குவது போல் பின்வரிசையில் அமர்ந்திருந்த குக்வித் கோமாளி புகழ் நடிகர் புகழ் தொட்டு கும்பிட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.